இந்த காணொளியை காணவிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். பொதுவாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் அதிகமாகும். குழந்தை பாக்கியத்தால் சந்ததி விருத்தியடையும். வாழ்க்கையில் ஆண் பெண் இரு பாலருக்கும் குழந்தை பாக்கியம் என்பது அவரவர்களின் இரக்கங்களின் நிலைப்பாடுகள் பொறுத்தே அமைகிறது. 2022 வருடம் மகரம் ராசி ஆண் பெண் இருபாலருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்று இந்த பதிவில் அறிந்து கொள்வோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை கிளிக் செய்து நோட்டிபிகேஷன் பெறுங்கள். வீடியோவை லைக் செய்யவும், உங்களுடைய கமெண்டுகளை பதிவு செய்யுங்கள். வீடியோக்களை நண்பர்கள், உற்றார் உறவினர்களுக்கு தெரிய செய்யுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு 2022 வருடம் பிறக்கும் போதே குரு பகவான் உங்களுடைய 2 இடத்தை பார்க்கிறார். அதுமட்டுமில்லாமல் 8 இடத்தையும் 10 இடத்தையும் பார்க்கிறார். 2 இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு பணப்பிரச்சினை இல்லாமல் இருந்தாலும் குழந்தை பாக்கியத்தில் தடைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கும். இந்த வருடம் ஏப்ரல் 13 தேதிக்கு பிறகு குரு பெயர்ச்சியில் குரு பகவான் செல்லும் இடத்தால் தெய்வ அருள் அதிகமாகும். எனவே உங்களுக்கு இந்த வருடம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. குழந்தை பாக்கியம் யோகம் பெற பரிகாரம். மற்றவர்களுடைய குழந்தைகளுக்கு வியாழக்கிழமை தோறும் அவர்களுக்கு பிடித்த சாக்லேட், லட்டு போன்ற இனிப்புகள் கொடுக்க வேண்டும். பால் பாயாசம் செய்து குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுங்கள். குழந்தைகளுக்கு விளையாடுவதற்கு பொம்மை, குறிப்பாக யானை பொம்மை கொடுங்கள். அதுமட்டுமில்லாமல் அனைத்து குழந்தைகளிடமும் அன்பு காட்டுங்கள். மேலும் பல வகையான உபயோகமுள்ள வீடியோக்கள் இந்த சேனலில் பதிவு செய்துள்ளேன், ஒரு 8 பாருங்கள். வீடியோ லிங்க்குகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது. மகரம் ராசிக்காரர்கள் அனைவரும் குழந்தை பாக்கியம் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துக்கள். நன்றி.